ராஜ்குமார் இறப்புன்றது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அது வந்து அவருக்கு ஒரு மாமூலா சாதாரணமா நாமளே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவருடைய மறைவிலிருந்து நாம நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்போ அவருடைய சில வீடியோஸ் பார்க்கும்போது அவரு உடம்பு கெட்டியா ஸ்ட்ராங்கா, அந்த உடம்ப அப்படியே அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்ப தூக்கி தூக்கி போடுறாரு பாருங்க. அந்த காலு கை உடம்பு மொத்தம் அந்த வெயிட், அவர் இவ்வளோ நாள் செஞ்சு அந்த பழக்க உடம்பு அப்படியே கெட்டியா இருக்கு, அது அப்படியே மொத்த உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஜிம்ல எக்ஸசைஸ் ஜிம்ல பண்றதெல்லாம் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். உள்ள ஹார்ட் லங்ஸ் மொத்தம் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் அது செய்ய வேண்டிய வேலைங்க எப்பவுமே எப்படி செய்யணுமோ அது அப்படி அப்படி செஞ்சுக்கிட்டே போற லெவல்ல தான் இருக்கும். உடம்ப கெட்டி ஆக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் போது உள்ள இருக்கிற நரம்புகள்ல இருந்து உள்ள இருக்கிற பார்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம பாதிப்பு கொடுக்க கூடாது. உள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஹார்ட்ல இருந்து லங்ஸ்ல இருந்து இதுக்கெல்லாம் இப்ப எக்ஸசைஸ் நிறைய பண்ண பண்ண மூச்சு வாங்குறதுல இருந்து இந்த ஸ்வெட்டிங் ரொம்ப வேகும்னு வாங்க. அதெல்லாம் எங்க எப்படி வேகும், அது லங்ஸ் தானே அதுக்கு முக்கியமான காரணம். மூச்சை உள்வாங்கி வெளியில விடும். இப்போ உடம்புக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு பண்ணணுமோ ஒவ்வொருடைய உடல் வாவுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் பண்ணணும். புனித் ராஜ்குமார் ராஜ்குமாருடைய பையன். ராஜ்குமார் யாரு, கன்னட நடிகர். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எப்படியோ ஆந்திரா டைம்ல முதல்ல சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் வாங்க, ஆந்திராக்கு என்டிஆர் வாங்க, என்டி ராமராவ். கன்னடா அங்க ராஜ்குமார் சொல்லுவாரு, ராஜ்குமார் அவர் தான் நம்பர் ஒன்னு. அவருடைய பையன் தான் புனித், புனித் ராஜ்குமார். கேரளால பிரேம் நசீர் சொல்லுவாங்க. இப்ப நாலு பேரு நம்பர் ஒன்னா இருந்தவங்க. எம்ஜிஆர் அவரும் எக்ஸசைஸ் பாடி தான், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதுதான். எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். எம்ஜிஆர் இங்க செத்தே போயிட்டாருன்ற லெவல்ல இருந்தது. வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க, ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சப்போ டாக்டர்ஸ் அசந்து போனாங்களாம். உடம்பு அவங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குது. செத்துட்டாங்க, அந்த லெவல்ல இருக்கிறவர் பொழைச்சி நல்லபடியா வந்து இங்க பேச்சு பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி மீட்டிங்ல கொஞ்சம் ஓவரா பேசினார். மீட்டிங்ல ரொம்ப ஓவரா பேசி அவ்வளவு நேரம் பேசக்கூடாது. ஆக்சுவலா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது உடம்புக்கு. அப்படி பண்ணும்போதுதான் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை. எம்ஜிஆர் போயிட்டாரு, அவ்வளவு நேரம் அவங்க பேசாம கொஞ்சம் ஒரு வணக்கம் சொல்லி ரெண்டு மூணு வார்த்தைங்களை பேசிட்டு அவர் திரும்பி வந்து அவர் உடம்ப கவனிச்சுட்டு இருந்தா இன்னும் வாழ்ந்திருப்பாரு. புனித் ராஜ்குமார் அது காலையில நேரத்துல எக்ஸசைஸ் பண்றதுன்றது இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் எல்லாம் காலையில. என் பையனே கூட காலையில ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்துக்கிட்டு ஜிம்மு போனோம் சொல்லிட்டு போவான். அங்க ரொம்ப வேகமா ஜிம்மு செஞ்சதுக்கு அப்புறம் ஜிம்ல அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வேகம் ரொம்ப அப்படியே நாம் நினைஞ்சிடுவாங்க. காலையில நேரத்துல நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும், அது நார்மல் வரத்துக்கு லேட் ஆகும். எல்லாம் நிறைய பேர் பாருங்க, நம்ம கூட சரி படுத்து தூங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு தடவை கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். ஒவ்வொரு தடவை எழுந்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்துட்டு சில பேர் அப்படியே சோஃபால படுக்கிறவங்க படுத்து அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஸ்கூலுக்கு போறவங்களும் அவங்க அம்மா கிட்ட அவங்க காலையில எழுந்துக்காங்க நாம ஒரு அஞ்சு நிமிஷம் விடுமா, அஞ்சு நிமிஷம் தூங்க, அந்த அஞ்சு நிமிஷத்துல என்ன தூக்கம் தூங்க முடியும், ஆனா மனசுல வந்து எழுந்துக்க முடியாது இல்ல, அது அத கொஞ்சம் தூக்க கலக்கம்ன்றது இருக்கும். காலையில நேரத்துல தூக்க கலக்கம்ன்றது உடம்பு நரம்புகள் இருந்து எல்லாம் வந்து ஒரு செட் ஆகி ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு டைம் கொடுக்கும். சோஃபால தூங்குறவங்க எத்தனை பேரு, சேர்ல உட்காந்து அப்படியே கண்ணு அப்படியே அசந்து தூங்குறவங்க எத்தனை பேரு, அப்பதான் தூக்கம் வரும். படுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு முழிப்பு வரணும், காலையில எழுந்துக்கணும் போது எழுந்துவோம். எழுந்துக்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், உட்காந்து சேர்லயாவது உட்காந்து இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு அப்படியே
அப்ப நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கின அப்புறமா அப்புறமா எழுந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும். தூக்க கலக்கம்னு சில பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன தூக்க கலக்கத்துல பேசுறீங்கன்னு. அப்படி இருக்கும்போது உடம்பு காலையில நேரத்துல ஜிம்முக்கு போய் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி என்னமா உடம்பு அவரு இது பண்றாரு, அது எப்படி இருக்கு உடம்பு? கொஞ்சம் ஒரு இதுவாகவும் கிடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங் உடம்பு. நல்லா சாப்பிடுறது நல்லா சாப்பிடுவார் போல, நல்லா சாப்பிட்டு அந்த ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணி 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 உடம்பு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார். ஆனா இதயத்தையும் லங்ஸையும் உள்ள இருக்கிற பாகத்தை மறந்துட்டார். உள்ள இருக்கிற பாகங்களை என்ன, அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், அதுக்கு தகுந்த வேலைங்களும் அது என்னென்ன வேலை செய்யுமோ, நரம்பங்கள்ல இருந்து ரத்த ஓட்டத்துல இருந்து எல்லாம் இதயத்துக்கும் லங்ஸுக்கும் உள்ள இருக்கிற எல்லா பாகத்துக்கும் போறதுல இருந்து அது செய்ய வேண்டிய வேலைங்க நம்ம இடைஞ்சல் கொடுக்க கூடாது. ஜிம்ல போய் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு இடத்தில் கொடுக்குற மாதிரி ஆகும், ஓவரா பண்ணக்கூடாது, எல்லாம் லிமிட் தான். ஏதாவது அளவுன்னு இருக்கு, அளவு சாப்பாடு சாப்பிடு உடம்புக்கு நல்லது, அளவா சாப்பிடுங்க. ஓவரா சாப்பிடும்போது என்ன ஆகுது, உடம்பு ஊறி போய் கெட்ட கொலஸ்ட்ராலும் உருவாகி பல விதமான இன்னல்கள் ஏற்படுது ஓவரா சாப்பிடும் போது. அதுல லிமிட்டா இருந்தா அளவு சாப்பாடு சாப்பிட்டா சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடுது. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணவங்க ஜிம்முக்கு போய் செய்யறவங்க தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. உள்ள இருக்கிற பாகங்கள் நம்ம மிஷின், இதயம் இருந்து லங்ஸ்ல இருந்து எல்லா பாகம், கிட்னில இருந்து வயிறுல இருந்து எல்லாத்துக்குமே நாம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்டா அப்படி ஒண்ணும். அதுக்கு நாம வெளியில இருக்கிற உடம்ப அப்படி பண்ணணும், முறுக்கேத்தணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயோ அவருடைய ஜிம்ல அவருடைய இதெல்லாம் போட்டுறது பார்த்தா கெட்டி உடம்பு வேற, உடம்பு வேற ஸ்ட்ராங் பாடி, பயங்கரமா இருக்கிற பாடிய உடம்பு அப்படி தூக்கி தூக்கி பண்றது, காலை தூக்கி இப்படி அரும்பது, அப்போ இதயத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்குறப்பாரு. காலை தூக்கி நல்லா இப்படி 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 நல்லா எப்படி எந்த அளவுக்கு மேலுக்கு உடம்பையே தூக்குறாரு, கால் ரெண்டு பின்னாடி தூக்குது, கை ரெண்டு பின்னு உடம்பு அப்படி இப்படி இப்படி எப்படி தூக்குறாரு, அந்த அளவுக்கு இப்படி பண்ணும்போது உடம்பு மொத்த உடம்பையும் அந்த அவ்வளோ வெயிட்ட அப்படி ஃபுல்லா தூக்கும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் பின்னாடி அப்ப நினைச்சு அதை சொல்லும் போதே எனக்கு உடம்புல அங்கங்க பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு கால்களையும் அப்படியே பின்னாடி இருந்து இப்படி தூக்கி அப்படி கொண்டு வரும்போது உடம்பு வேற கெட்டி உடம்பு, பயங்கர ஸ்ட்ராங் உடம்பு, இவ்வளோ இதுவா இருக்கு. அப்படிப்பட்ட உடம்பு 46 வயசு, சின்ன வயசு கூட கிடையாது, ரொம்ப சின்ன வயசு கிடையாது, மிடில் ஏஜ். இன்னும் 46 வருஷம் வாழறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க அப்பா நல்லா தான் வாழ்ந்தாரு, அவங்க அப்பாவுடைய ஃபேஸ் அவங்க அப்பாவை முடிச்சு வச்சிருக்கிறாரு புனித். குணாதிசயங்களும் அப்படிதானா, அப்படி இருக்கும்போது இது வந்து அவருக்கு உடம்புல அது தெரியுதுன்னு போது வேத்து போது இதுவா இருக்கணும் போது நேரம் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுக்கு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போய் அந்த நேரத்துல செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் செஞ்சிருந்தா புனித் ராஜ்குமார் இறந்திருக்க மாட்டார். அவர் இறக்கக்கூடியது கிடையாது. அவருடைய உடம்பு இருக்கிற இதுக்கு புனித் ராஜ்குமார் நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ உடனடியான ட்ரீட்மெண்ட், இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அவர் பொழைச்சிருப்பார். அவர் கார்ல டாக்டர் கிட்ட வேற, இந்த அந்த டாக்டர் வேற எவ்வளவு நேரம் பேசினார், அது நீ இது என்ன எப்படி இருக்கு அப்படி அந்த பேச்சு பேசுற நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா பொழைச்சிட்டு இருப்பாரு. அவர் செத்து இருக்க மாட்டாரு. அவர் சாகக்கூடிய வயசு கிடையாது, சாகக்கூடிய உடம்பும் கிடையாது. என்ன சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகம், சிரிச்சுக்கிட்டு இருக்கிற முகம் கள்ளங்கபடம் இல்லாத மனசாதான் இருக்கும். சாவர மனுஷன் கிடையாது, அநியாயமா உயிர் போயிடுச்சு. அது சின்ன தவறு என்னன்னா நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா இவர அங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அதை எடுத்துக்கொட்டு அதை சொல்லிட்டு இந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண, நேரம் டாக்டரை போய் பார்த்துருக்கேன், டாக்டர் கிட்ட போய் பார்த்தா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அந்த நேரத்துக்கு. ஒண்ணு அவரும் பேசி ஈசி எல்லாம் பண்ண அந்த பேசி ஈசி செய்யற நேரத்துல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். இமீடியட் ட்ரீட்மெண்ட், இமீடியட்டா பண்றவங்க எவ்வளவு பேர் பொழைச்சிருக்காங்க. காலையில இந்த மாதிரி இந்த வெதர்ல அது மாதிரி காலையில நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அநியாயமான சாவு.
உடனடியா ட்ரீட்மெண்ட், உடனடியா ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாம டாக்டர் கிட்ட போனது கூட தவறாயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா ஸ்ட்ரிக்டா உடனே என்ன பண்ணணுமோ செஞ்சிருப்பாங்க, உடனே உடனே இம்மிடியேட்டா செய்யணும் இதெல்லாம். கார்ல உட்காந்து அந்த சொல்ற மயக்கமா இருக்குன்னு அப்படியே உயிர் பிரிஞ்சிருச்சு. அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு டாக்டர் கிட்ட, அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு நேரா ஆஸ்பத்திரிக்கே போய் ஸ்ட்ரெயிட்டா பாத்துட்டு இருந்தா. அந்த மாதிரி உடம்பு அப்படி இருக்கணும் போது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போன டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனா உயிர் தங்கணுமே, உயிர் ஒரு செகண்ட் தானே உயிர் போறது, மூச்சு தானே அது, மூச்சு பிடிச்சா மூச்சு நின்று போச்சுன்னா போச்சு உயிர் போயிடும், மூச்சு நின்று போச்சுன்னா உயிர் போன மாதிரி தானே, மூச்சு தானே உடம்பு எல்லாத்தையும் உயிர் மூச்சு. அநியாயமான சாவு, புனித்துடைய சாவு ரொம்ப மோசம். அதே மாதிரி தான் முத்துராமன் 58 வயசுல நல்லா நடிச்சுட்டு இருந்தாரு, நடிச்சுட்டு இருந்தவரு ஊட்டியில போய் அவரு எக்ஸசைஸ் போடு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க காலையில, அதுவும் ஊட்டி குளிர்ல போய் ஜாகிங் போயிருக்காரு, காலையில எக்ஸசைஸ் வேற பண்ணியிருக்காரு. அந்த ஊட்டி குளிர் எந்த அளவுக்கு குளிரா இருக்கும், அந்த குளிர்ல இவரு ஒர்க் அவுட் பண்ணது எக்ஸசைஸ் பண்ணது என்ன ஆச்சு, அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு டக்குன்னு அந்த செகண்டே இறந்து. அப்போ அவர் அது எக்ஸசைஸ் பண்ணி பண்ணாம இருந்திருக்காமே, ஊட்டிக்கு போய் அந்த நேரத்துக்கு பண்ணணுமா, ஏன் ஒரு நாள் பண்ணாம இருந்தா என்ன குறைஞ்சி போயிடும், டெய்லி பண்ணிதான் ஆகணும்னு கிடையாது. அதுவும் காலையிலேயே 5-5:30 ஊட்டி குளிர்ல 5-5:30 எழுந்து அவரு ஜாகிங் போய்கிட்டு அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி செஞ்சதுனாலதான் அவரு இறந்துட்டாரு, இல்லைன்னா நல்லா வாழ்ந்திருப்பாரு. அவரும் அப்படிதான் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருந்தார் முத்துராமன். எங்க மாதிரி கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புளுக்கு தெரியும், இந்த காலத்து பசங்களுக்கு முத்துராமன்னா யாருமே தெரியாது. கார்த்திக் ஆர்டிஸ்ட, கார்த்திகோடைய அப்பா தான் முத்துராமன். கார்த்திகோடைய பையன் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த இதுதான் அவங்க தாத்தாவுடைய இது. அந்த பையன் தாத்தா நடிச்சாரு, அவங்க பையன் கார்த்திக் நடிச்சாரு, அவங்க பையன் நடிச்சாரு. இப்போ ஜிம்முக்கு போறவங்க விஷயம் இப்ப நீங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க, தூக்க கழகத்துல ஜிம்முக்கெல்லாம் போவது அதே மாதிரி குளிர்காலத்துல உடம்பு ஒத்துழைக்காதப்ப போனோமேன்ற ஒரு இதுவா போவாதுங்க. ஒரு நாள் விட்டா என்ன போகுது, ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. உங்களுக்கு உங்க உடல் நலத்துக்காக தானே நீங்க செய்யறீங்க, அதுவும் ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உடம்பு அப்படி ரொம்ப முறுக்கி இறுக்கி எல்லாம் பண்ணி உடம்பு இப்படி பண்ணா நரம்புகள்லாம் ரொம்ப தெரியற மாதிரி இருந்து அது அழகு கிடையாதுங்க, அது அழகு கிடையாது. உடம்பு நார்மலா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது தான் அழகு. அதை விட்டுட்டு உடம்புல இருக்கிற ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்பு அப்படி இப்படி முறுக்கி ஏற்றி அப்படி வச்சிருந்தா நரம்புகளுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதனால எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சின்ன சடனா ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம உடம்புக்கு தோணிச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போக நேரா அங்க போய், ஏன்னா அங்கதான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு செய்வாங்க, என்ன செய்யணுமோ அது செய்வாங்க. அதை விட்டுட்டு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க எல்லாம் பேசி பேசியே பாரு, அதுவா இதுவா அது, அந்த பேசுற நேரத்துக்கு மனுஷனுடைய உயிர் தங்குமா? இமீடியட் போது இமீடியட்டான ஆக்ஷன் எடுக்கணும்.